ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் எம் மாமிஸ் குக்கிங். நம்ம சேனல் இன்றைக்கி தட்டைப்பயிர் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கப் தட்டைப்பயிரை வந்து முந்தினா நைட்டே வந்து நான் ஊற வச்சுட்டேன். அதாவது 8 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுருக்கேன். இது வந்து நான் குக்கரில் எப்படி செய்யறதுனா நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் குக்கரை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூன் வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் போல் சோமும் வெந்தயமும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இல்லைனா வந்து நீங்கள் பெரிய வெங்காயம் கூட நீளமாக நறுக்கிக்கலாம். நான் 10-15 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கேன். இப்போ வந்து நல்லா பொரியிட்டு எல்லாமே அது நல்லா லைட் ப்ரௌன், நல்லா ப்ரௌன் ஆகி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். நான் இன்றைக்கி 1.5 தக்காளி வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் போல் நல்லா வந்து வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போது வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை, அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டு பதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா மசிஞ்சிருச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நான் இன்றைக்கி முருங்கைக்காய், மாங்காய், கத்திரிக்காய் இதெல்லாமே எடுத்திருக்கேன். காரக்குழம்பு இந்த குழம்புக்கெலாம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி காய் போட்டிங்கன்னா இப்போ எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து ஒரு 3 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு எல்லாமே. இப்போ வந்து காய்க்கு தேவையான கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் வந்து வதக்கினா போதும். நான் இன்றைக்கி குழம்பு மிளகாய் பொடி தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் சாம்பார் மிளகாய் பொடி அது இருந்தால் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய் பொடி எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையானதை நான் செக் பண்ணிக்கோங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். இப்போ வந்து குழம்போட அந்த பச்சை வாசனை நல்லா போகிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், எண்ணெய் நல்லா அழகாக மேலே பிரிஞ்சு வந்துடுச்சு. நான் இன்றைக்கி வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளி வந்து ஊற வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ நீங்கள் வந்து அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து எப்படி இருந்தாலும் வந்து செஞ்சு 2 மணி நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா கெட்டியாயிடும். நான் ஊற வச்சுருக்க காரமணியை வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம். நான் வந்து 1 கப் அளவு நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இப்போ நல்லா கழுவி நம்ம வந்து தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு வந்து எவ்வளோ தேவையோ அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் போல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணால் வந்து வதக்கிலே வந்து ஒரு 2-3 பூண்டு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னும் டேஸ்டியாகவே இருக்கும். ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 2 விசில் வந்து நான் ஹை ஃப்ளேமில் வைக்க போகிறேன். இப்போ வந்து ப்ரெஷர் நல்லா போயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நீங்கள் அப்படியே வந்து விட்டுறணும். ஏர் வந்து அப்படியே தானாக ரிலீஸ் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டேஸ்டியாக இருக்கும். எனக்கு இன்னும் திக்கராக இருந்தால் பிடிக்கும். ஸோ வந்து நான் கொஞ்சமாக வந்து கொதிக்க விட்டு இறக்க போகிறேன். ஸோ இன்னும் நல்லா திக்காயிடும். இதுக்கு வந்து நீங்கள் வந்து கேரட் பொரியல், பீன்ஸ் பொரியல் அப்படின்னு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த சாப்பர் வந்து நான் டெமோ வந்து நான் ஆல்ரெடி வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப குவிக்காக செஞ்சது. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஸ்பீடாக நடக்கிருக்குன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.